Music causes goodness to health. Listening to music is addictive to heart. இசை உடல் உள்நலத்திற்கு நன்மை விளைவிக்கும். இசை கேட்டல் உங்களை அடிமையாக்கலாம். வணக்கம். இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் இசை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் என்பதால் இந்த பாடலை பற்றிய தேவையில்லாத விஷயங்களை அறிந்து கொள்ள மற்ற கண்டென்ட் இல்லா சேனல்களை நாடவும். நன்றி. வழக்கமாக பிப்ரவரி 14 அனிருத் ஏதாவது ஒரு லவ் நம்பர் ரிலீஸ் பண்ணுவார். அதே மாதிரி இந்த முறை ரிலீஸ் ஆகியிருக்க சிங்கிள் தான் ரெண்டு காதல். விஜய் சேதுபதி அவரோட ஃபீலிங்ஸை சொல்லி முடியாமல் முடிக்கும்போது சாஃப்டாக பியானோ ஆர்பிஜியோவோட சாங் ஸ்டார்ட் ஆகுது. தென் அனிருதோட மெலன்கலிக் ஃபீல் தர வாய்ஸில் பெயின்ஃபுல் லவ்வை உணர வைக்கிறாரு. இந்த பாட்டில் மெயினான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியானோ அண்ட் ஸ்ட்ரிங் செக்ஷன் தான். ஸ்ட்ரிங் செக்ஷன்னா என்னென்னு இந்த வீடியோவில் பின்னாடி தெளிவாக சொல்கிறேன். கிரெடிட்ஸில் பார்க்கும்போது எலக்ட்ரிக் கிட்டார் அண்ட் அக்கஸ்டிக் கிட்டார் ஒர்க்ஸும் இருக்குன்னு தெரியுது. பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபாஜி ரேமியா. இந்த பீரியடில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ரிஃபர்ட் கிட்டாரிஸ்ட் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இவர் தான். பார்க்குறதுக்கு வெளியூர் ஆள் மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ண லாங் ஹேரெல்லாம் விட்டுருப்பார். ஆனால் இவர் நம்ம தஞ்சாவூர்காரர் தான். சாங் வீடியோலையும் இவரை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட்டில் மெயின் ஹீரோவே ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட் தான். ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, 50-100 வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்ந்து வாசிக்கிற செக்ஷனை தான் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டில் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு பகுதியான ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷனை வச்சு வித்தையை காட்டியிருக்காங்க அனிருதும் இஷாந்த் சப்ராவும். இஷாந்த் சப்ரா பல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஒர்க்ஸில் சவுண்ட் இன்ஜினியராகவும் அரேஞ்சராகவும் இருந்தவர். ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸில் முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலின், வியோலா, ஷெல்லோ, டபுள் பேஸ். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று ஒன்றும் வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு தெரியும். விஷயம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் வேறு வேறு சைஸ் வயலின் மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெரிய கான்செப்ட் இல்லை, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். வயலின் ஹை பிச் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கு கீழே உள்ள பிச் ரேஞ்ச் வியோலா. சைஸ்ல வயலினை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் வியோலா. அதுக்கு கீழே பிச் ரேஞ்ச் தான் செல்லோ. சேரில் உட்காந்து வாசிப்பாங்க. அதுக்கு கீழே லோவஸ்ட் பிச் ரேஞ்ச் டபுள் பேஸ். இதை நின்றுட்டு தான் வாசிப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு திக்கர் சவுண்டாக கொண்டு வராங்க சாங்ஸில். ஆர்கெஸ்ட்ரா ப்ளே பண்ணது ஃபேம்ஸ் ஆர்கெஸ்ட்ரா, மேசிடோனான்ற யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிறவங்க. மியூசிஷியன் கிரெடிட்ஸில் சோலோ, வயலின், வியோலா, ஷெல்லோ எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க பேர் தான் போட்டிருக்கு. ஆனால் விஷுவல்ஸில் ஒரு கூட்டமே ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு வருவாங்க. அதில் எத்தனை பேர் நிஜமாக மியூசிஷியன்ஸ்னு தெரில, ஆனால் நிறைய பேர் வெறும் டான்சர்ஸ்னு தெரியுது. சில இடங்களில் அவங்க பண்ணுற வயலின் போ மூமெண்ட்ஸில் இருக்க சிங்கை பார்த்தா அந்த கூட்டத்துலேயும் சில மியூசிஷியன்ஸ் இருக்கும்னு காட்டுறாங்க. தென் வோக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அனிருத், சக்தி ஸ்ரீகோபாலன், ஐஸ்வர்யா சுரேஷ், பிந்த்ரா. அனிருத் சிங்கிங் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவரோட ராவான வாய்ஸில் காதலோட வழி நல்லாவே தெரியும். சக்தி ஸ்ரீகோபாலன் எஸ்எஸ் மியூசிக்னு ஒரு மியூசிக் சேனல் இருந்தது, 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நடக்கிற சூப்பர் சிங்கர் மாதிரி அப்போவே சிங்கிங் கான்டெஸ்ட் நடக்கும். அதில் பாடி ஜட்ஜஸை ஈர்த்து விஜய் ஆண்டனியோட இசையில் அறிமுகமானவங்க தான் சக்தி ஸ்ரீகோபாலன். அதுக்கு பிறகு அவங்க பாடின பல பாடல்களில் மக்காயால மக்காயால, நெஞ்சுக்குள்ள, எங்கே போன ராசா, யாஞ்சி, அழகு குட்டி செல்லம், வாயா என் வீரா, ஏன் உச்சி மண்டையில், செக்கச்சிவந்த வானமோட பூமி பூமி, இந்த மாதிரி நிறைய பாடலை பாடியிருக்காங்க. ஆனால் இந்த பாட்டில் அவங்க போர்ஷன் ரொம்ப கம்மி தான். ஐஸ்வர்யா சுரேஷ், பிந்த்ரா கூகுள் பண்ணி பார்த்தோம், விவரம் எதுவும் அகப்படலை. இந்த பாட்டு அவங்களோட டெபியூவாக இருக்கலாம். வாய்ஸை கேட்கும்போது காதல் கிரிக்கெட் சாங்கில் பாடின ஃபீமேல் வோக்கல் ஸ்டைல் இருந்தது, ஆனால் அது இவங்க இல்லை. ஃப்யூச்சரில் கூகுள் பண்ணாமலே நம்ம சஜஷனில் வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த ஐஸ்வர்யா சுரேஷ் பிந்த்ரா. அண்ட் ஃபைனலி வெரி இம்பார்ட்டன்ட் பகுதி ஆஃப் த சாங் மேக்கிங் என்னென்னா லிரிக்ஸ். இந்த பாட்டுக்கு பேனா பிடிச்சவர், பேனா பிடிச்சாரா நோட் பேடில் கீபோர்டு அடித்தாரான்னு தெரியல, என்னவாக இருந்தாலும் பாடல் வரிகள்லையும் ஒரு வழியோடு எழுதியிருக்காரு விக்னேஷ் சிவன். என்னோடு இருந்தவள் இப்போது இல்லையே, இங்கேயே இருந்தவள் இன்றில்லையே. என்னோடு இருந்தவள் இப்போது இல்லையே, இறுதியில் இருதயம் இறுகியே இருக்குதே.
இவருக்கு மட்டும் காதல் வழி தெரியாமலாக இருக்கும். ஸோ ஓவரால் டமால் டொமில்னு போட்டு ட்ரம்ஸ் பீட்டை வச்சு தலைவா தளபதினு கேட்ட மாஸ் சாங்ஸ்க்கு வெளியே இனிமையாக ரசித்து ருசித்து லவ்வோட வழியை உணர வைக்கிற இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு மூணு படத்தில் ஆரம்பித்த அனிருத் மைண்டுக்கு வராரு. அனிருத் மாதிரி யங் மியூசிக் டைரக்டர்ஸ் மேலே பொதுவாக சொல்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இவங்கெல்லாம் மியூசிக் சாஃப்ட்வேர் வச்சு தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறது இல்லைன்னு. இதில் மியூசிக் டைரக்டர் கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் ப்ரொடியூசர் கையில் தான். ப்ரொடியூசர்ஸ் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க வைக்க பட்ஜெட் இல்லைன்னு சொன்னால் மியூசிக் டைரக்டர் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதுலேயும் சிலர் சாஃப்ட்வேரில் உருவாக்கப்படுற மியூசிக் எல்லாம் இறைச்சலாக தான் இருக்குது, இசையாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இதனால் அரசல் புரசலாக பேசுகிறது என்னென்னா, மியூசிக் தெரியலனாலும் மியூசிக் சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் போதும் மியூசிக் கம்போசர் ஆகிடலாம்னு சொல்லி அனிருத் மாதிரி யங் கம்போசர்ஸை மட்டம் தட்டுறாங்க நிறைய பேர். ஆனால் உண்மை என்னென்னா, மியூசிக் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மியூசிக் பற்றின அறிவில்லாமல் 10 seconds கூட ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ண முடியாதுன்றது தான். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, அனிருத்துக்கு மியூசிக் தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கு இந்த பாட்டில் வர ஸ்ட்ரிங் செக்ஷன், மெலடி அண்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஒரு பதிலடி. நீங்களும் இந்த பாட்டை பற்றி ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் நான் சொன்னேன், எனக்கு தெரியாத பல விஷயங்களை சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பேன். பாய், டேக் கேர். இது ஆல்டோஸ் மியூசிக். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவர்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.